இந்தாப்பா அந்த தங்கம் மீன் விலைக்கு தரியா? எவ்வளவு பணம் தர? எதுக்கு? திங்கிறதுதா. யோ துன்றதுக்கா? அந்த தங்க மீன் வேற மீனியா? இது அக்கா மீன் ஆசையா வளர்கிறது, வெட்டுறதுக்கு இல்ல. தெரியா? நீ அடுத்த காலி பண்ணு. இங்கதான் டிரைவர் கோழி வாங்கிட்டு வர, கொஞ்சம் வெயிட் பண்ண. நான் வெயிட் பண்றேன், நீ கோழியை கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா. நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன், நான் பார்க்காத கோழியா? நீ பார்க்காத கோழியா? நீயே ஒரு கோழி போய. இந்தாப்பா காய் கிலோ அரை கிலோ ஒத்துங்க, 2 கிலோ ஒரே கோழி. அட்டாடாடாடா, இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே, எல்லாம் சில்லற காசால வருது. யோ நீ இத பாத்துக்கியா, கிலோ கணக்குல வந்திருக்குது. ஒரு கோழி, ஒரே கோழி 2 கிலோ, 2 கிலோ கொஞ்சம் குறைஞ்ச. நிறுத்து 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 தாயா போடுறேன். அது இல்லையா, ஒரே கோழி 2 கிலோ போட சொன்னா நீ என்ன துண்டு துக்குடை எல்லாம் போடுற? இதுல 1.5 கிலோ தான் இருக்கா, இன்னும் ஒரு 1/2 கிலோ போட தேல. இந்த டுமுக்கா குடுக்குறது டம்கா குடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். ஒரே கோழி 2 கிலோ போடு, இல்லட்ட வேற கடையை பாத்துக்கிறேன். ஐயோ இரு இரு, காலங்கத்தால வந்துட்டு போனி பண்ணாத போறீங்க. உனக்கு என்ன இப்ப ஒரே கோழி 2 கிலோல போன, அவள் தானே பார்த்தா கோய மாதிரி தான் இருக்கிறான். பாத்தியா கரெக்டா 2 கிலோ போடுமா? ஒரே கோழி 2 கிலோ கேட்டா நீ 2 கோழியை போட்டு 2 கிலோ காமிக்கிறிய. நாயா அடம் பூச்சிக்கினே, இது ரெண்டும் ஒரு கோழி தான்யா. வடிவேலு எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான், 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்தலான்றியா? அத பாரியா, இந்த 2 கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி? நான் புரியாத பேசினேன். இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது, அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது. இது 2 ஒண்ணு தானே? ஓஹோ அப்படியா? ஏப்பா இத முதவே சொல்ல கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதே ஒரு மாங்கா மடையா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல. வியாபாரத்தெல்லாம் ஒரு டெக்னிக் வேணுப்பா, கேட்டவனா நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? போடு. எவ்வளவு பருவா? 35 45 ஒரு 80 ரூபா. குடுறா எதனா சில்லற குடுமா. வா போலாம். என்னடா ஐயா சொன்ன மாதிரி 2 கிலோ கோழி வாங்கினியா, இல்ல அதுலயே கமிஷன் அடிச்சிட்டியா? கமிஷன் அடிக்கல, 2 கிலோ ஒரு கோழி. டேய் என்ன என்ன குருடன்னு நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி, மொத்தம் ஒரு கோழி. டேய் இது எத்தனை கால்ரா? 2 கால். இது 2 கால், மொத்தம் ஒரு கோழிக்கு 2 கால். அடே என்ன என்னடா குழப்பற நீ? அட வடிவேலு என்ன சொன்னா? வடிவேலு என்ன பெரிய கம்ப்யூட்டரா? வா நான் கேக்குறேன். இந்தப்பா கசாப்பு, ஒரு லூசு பையல கோழி வாங்கணும்னா நீ ஏமாத்துறதா? 2 கோழி ஒரே கோழின்னு சொல்லி நீ எப்படி விக்கலாம்? என்ன பச்சிக்கிற? கோழி வாங்குறதுக்குலாம் டிகிரி முடிச்சு வருவாங்களா? இல்லையா அவர் 3ன்னாரு, நீ என்ன பச்சிக்கிற கேட்ட? 2. அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும். தோ பார் அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு, தெரியுதா? தெரியுது. யாரு? தெரியலையா? அது நான் தான், 7 வயசுல ஏத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டா இருக்குதா, அது ஏத்தா? அது நீதா? தெரியுதா? 27 வயசுல ஏத்தது, அது சின்ன வயசுல ஏத்த போடும். இது 27 வயசுல ஏத்த போடும். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது, அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல உச்சது. அது எப்படி எப்படி? பெருசாருக்கு சொல்ல உச்சது இது, இந்த கோழி சின்ன வயசுல உச்சது. அது 2 ஒண்ணு தானே? ஐயோ ரொம்ப குழப்பறீங்களே ஐயா. அதே விவரமா சொல்றாருல. ரத்தம் வேணுமாப்பா? டேய் குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல. கசாப்பு இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரே டேய், இப்ப நான் என்ன வண்டி ஓடணும்னு சொன்னா இதான் சமயம் டிரைவர் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி சரி வா முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா, கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. இனி உன் கூட நான் வந்தேன்னா காரை எவனாவது மேல விட்டுருவேன், நீ தனியா போ. போடா சுடுதே. பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் கோலமயில் போல் ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா. யார் யாரு? என்ன பொம்பளை மாதிரி கொலுசு போட்டு வந்துருக்க? யார் யாரு? வெறும் தட்டி யார் நடந்து வரும்? நான் தான் செல்வி. No, Kalyanama Ramla Kulchan Sola Gapun Puditia or Anjanimsha Apala wanted the Nah, Singamai Trigum. Papa? Yes, my boss about Nigra, Uta and a Kulsnik Sola, bathroom 31, Marpa the Mango Kulker, Adang Vandita Marpuna Gacha, the Kadiawana Nabora. Yeah, Kilitra Kurka Sati with Gala, the Africa Kulchka and Africa Kulchka. Inside, bind up Kuliakiria. Bind Angulia Yanina Baya. The bar, Mama, Rustum, Terida, a yo Terida, Nangara de Chataput Kulchit format. Terry Nama, Tani buying a soda today, Yatamala Woody in the Vendor Pod. You are you cut over the well, why watching some Mario Matia one year? Yar could be a best nigra. Yamansa Churada, water atar, then one in Kudalana, one on the Patama. I do cap Marpaya, Vadivelu. Yamansa Maripest Pelagavella Pandri. இப்போ என்னையா சொல்லுது மனசாட்சி அட ஆயிரம் சொல்லும் மனசுக்குள்ள ஆயிரம் போராட்டம் அதெல்லாம் ஒண்ணுக்கு எதுக்கு ஜம்னு குளிச்சிட்டு போறியா நீ ஐயோ ஐயோ என்ன எங்க ஐயோ என்னம்மா பத்த சொன்னீலே சொல்ல ஐயோ இரு 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 இந்த பக்கம் தொட்டி அந்த பக்கம் தட்டி ஐயோ ஏன் ஜட்டி சரி சரி யாரு மைக்மா வருதுனா ஒரு இடமா கொன்னுட்டால இங்க இங்க சுட்ட என்ன ஓகேயா ஓகே என்ன சுட்ட ஐயோ வெந்தற போடி எந்திரிமா எந்திரி எந்திரியா என்ன மாட்டிச்சா எதுக்கு கண்ண மூடியா கண்ண மூடி வரிவேல பாத்துக்குள்ள பொம்பள குரல் கேக்குது இல்லங்க குட்டி ஒண்ணு தொட்டில மாட்டிக்கிச்சே தூக்கி விடுங்கன்னு காலங்கத்தால ஆரம்பிச்சிட்டியா நடந்து நடந்து சீ என்ன பேசுறாங்க பாத்தியா ஒரு நாளைக்கு என் பேரே கெட்டு போச்சா நீ என்ன எனக்கு வரவாயில கட்டிக்கிறேன்னு சொன்னா Your life is damaged. Your hair is damaged. That's not true. I'm going to get my eyes. No, I'm not going to get my eyes. I'm not going to talk about it. That's why I'm going to get my eyes. That's why I'm going to get my eyes. No, no, no. I'm going to get my eyes. I'm going to get my eyes. I'm going to get my eyes. That's right. That's right. Yo, yo, you're not going to get my eyes. The woodla watcher, the watcher, the Manja Sokakano, Tangatina, Walta, the younger appointment. Yes, come in. Oh, did you want ya? The Daba one ordered the cut ticket, cut down correct. Yarbani. Ayo, Tangche, Ayo, Tangache, Ayo, a carnival out to Taraga Tonguma. Young up, watch a carrot manjitana, and Namapa Namuria. Aye, Chuma Yenakatra. If the latest fashion. Mana, country. Tambi Pana Vandela, Tangachipan on the Nigeria. Neither are you Mudia Kanga category, Earth in the Nigeria, Yenda Kadalutas, Ami get the Portal Sole. Beauty parlor. Pomla Dana Betna. Lene, Ambala. Ayo. The wood to Padiatani Postal Ratch Mujati Panda Pacachira. Nothing. No. Arura Valala watching now. Apollo, are you on the drama? One Hipina, motivating all than a vertigo, and the Marie Basic Ravan and Alavaita and Wachiga. Barma, Yadumel or Limitar, Idumeliatra, the Muriapala, one and come with us there. The Pudo Yempa, for the British man, are they? Very bombing Yakun Kurtikia. Elama, rather both the last 3 months and go 10th. Ah, sorry, I got my other prepare for third book. Yendri, வா. எங்கன்னு தேடுறது. Excuse me, மாஸ்டர் இங்க யாரு? Excuse me? Yes. நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடண்ட். பார்த்தாலே தெரியுது. இங்க மாஸ்டர் யாரு? என்ன கேட்டிங்க? இங்கே மாஸ்டர் யாருன்னு கேட்டேன். நான் தான். ஓ, நீங்க தான் மாஸ்டரா? யா, ஹலோ. எக்ஸர்சைஸ் ஆரம்பிக்கலாமா? இப்பவே Dress போடுங்க. வாட்? இந்த Dress அவுத்துட்டு எக்ஸர்சைஸ் தோந்தாப்ல Dress போட்டுக்கங்க என்ன? அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ. உங்க பேரு? Rani. Rani, Raja in power, Rani in pakam. Muppattaru irukuma. இல்ல மாஸ்டர், என் வயசு 16. உன் வயசுலமா உன் weight 36 kg இருக்குது. இல்ல மாஸ்டர், weight 46. 46 குறச்சி ஆகணும். போய் படு. ஒரு தலகாணி குடுக்குறேன், கொரட்டை விட்டு தூங்கிடு. ஏ எக்சர்சைஸ் பண்ற மாதிரி படுமா. நான் மாஸ்டர், தொட்டா தப்பே இல்ல. கொஞ்சம் பட கூடாது. மெதுவா 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 எந்திரி. கால போடுமா, கால போட்டியா? படு படு படுமா. 1 2 ஏ மாஸ்டரோட உதட்டுக்கிட்ட. ரமேஷ், அங்க என்ன கிளட்ட பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுல மாஸ்டர், புது ஸ்டூடண்ட் நீங்க. இல்ல புது ஸ்டூடண்ட் உன சொல்லி கொடு சொன்னாங்களா? சாரி ரமேஷ், ஸ்டூபிட். அப்போ இந்தால் மாஸ்டர் இல்லையா? இல்லமா, அவன ஒண்ணு மாதிரி ஸ்டூடண்ட் தான். ஏன் மாஸ்டர் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் அலோ பண்றீங்க? என்னமா பண்றது, அவன் ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பையன். அவங்க அப்பா கொடுத்த பணத்துல தான் இந்த ஜிம்மே நடக்குது. அடியார் பட்டுதா? ஏண்டி போயிட்டு வந்தது ஒரே ஒரு நாள், அதுக்குள்ள இடுப்பு வலி ஐயோ அம்மானு கூவின் கிடக்குறிய? நான் தான் வாத்தியார்னு ஒத்த சொன்னா அத்த உடனே நம்பிடுறதா? வாரி வெங்கடி போச்சு. என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கினே இருக்கேன், நீ எங்கேயோ இருக்க? என்ன கேட்ட? என்ன கேட்டனா? சத்தா, உனக்கு அந்த வியாதி வந்துருச்சா? என்ன வியாதி? அதான் எல்லா வயசு பொண்ணுங்களுக்கு வர வியாதிதான். ஆமா, யார் அந்த ஆளு? அதான் இடுப்பு உடைச்சுவேன். யாரோ பணக்காரா ஆள், அழகாத்தான் இருக்காரு. அதுக்காக ஒண்ணு பின்ன தெரியாத பொண்ண கட்டி பிடிச்சிடுறதா? அந்த ஆளை மட்டும் இன்னொரு தடவை பார்த்தேன், கண்டிப்பா கேட்பேன். எப்ப மறுபடியும் கட்டி பிடிப்பேன்னா? சீச்சி, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை. ஏய், நானும் ஓஞ்சாதிதாண்டி. எம்மாடி உன் வாய் அவனை திட்டினாலும் உன் மனசு என்ன நினைக்குது எனக்கு நல்லா தெரியும்டி. அத்த விட அந்த ஆள் தொட்டா நீ உருகிட்ட. அவன் எப்படி தெரியல, ஆளு வழிக்கு வருவான் போல் தெரியுதா இல்லையா? தெரியல. மக்கு மக்கு ஒரு ஆளை பார்த்தா முதல்ல இத தாண்டி தெரிஞ்சுக்கணும். சரி போனா போது விடு. உன்னையும் அந்த ஆளையும் லிங்க் பண்றதுக்கு நான் அருமையான பிளான் போடுறேன். என்ன பிளானு? என்ன பிளானு? என்ன பிளானு? என்ன பிளானு? அலையாத, சொன்ன சுவாரசம் போயிடும்டி. கம்மு நிறுத்து கவனி. ஏண்டா சங்கு, என்ன முதலாளி? ரொம்ப நாளா இந்த இடது கால் மாத்திரம் குடையுது, அது ஏன்? வயசாகி போச்சு முதலாளி. ஏண்டா இதுக்கான வயசு தானே இந்த காலுக்கு ஆயிருக்குது, இதுல குடைச்சல காணமே. இந்த குடைச்சல் விடுங்க முதலாளி. டிரைவர் கோயந்தல்ல, அவன் குடைச்சல் தாங்க முடியல. லெப்ட்ல போனா ரைட்ல போறான், ரைட்ல போனா லெப்ட்ல போறான். அப்பப்ப நைட்ல ஒரு மரியாதை கிடையாது முதலாளி. முதலாளி எங்க ஊர்ல ஒரு டிரைவர் இருக்கான். டிரைவர் நான் டிரைவர், அப்படி ஒரு டிரைவர். முதலாளி சீட்ல உட்கார்ந்தா அவன் உட்கார்ந்தே வண்டி ஓட்ட மாட்டான். பிறகு எப்படி ஓட்டுவான்? நின்னுகிட்டு ஓட்டுவான். அவ்வளவு மரியாதை. அவனுக்கு உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா? வர சொல்லு, வர சொல்லு. முதலாளி இந்த காலு ஏன் இப்படி கொடையை தெரியுமா? அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஐட்டமா போட்டு தாக்குறான், அதனாலதான் இந்த கால் குடைச்சலு. எங்க ஊர்ல ஒரு சமையல்காரர் இருக்கான், அவன் கிள்ளேடிக்கு கிள்ளேடி அரைக்கீரை, முளைக்கீரை, அகத்து கீரை, புளிச்ச கீரை, இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான். அவன் என்ன சமயக்காரனா? சித்தனா? அவன் ஒரு பித்தனுங்க. அவனை தந்தி கொடுத்து வர வைப்போமா? அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியதுதான். முதலாளி யார பார்த்து நாயிங்க? உன்னை பார்த்து நாயின்னு சொல்லுவனா? நீதான் பேயாச்சு. என்னங்க இடைத்தேர்தல் வந்துருச்சுங்க, இந்த தேர்தல கண்டிப்பா நீங்க நின்னே ஆகணும். இனிமே நீங்க மண்ண தொட்டா பொண்ணாகும், தவிட்ட தொட்டா தங்கமாகும். என்ன தொட்டா கைய அழுக்காகும். எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? நீங்க நோட்டை போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க. கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு, நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வள்ளி குப்பம் வடிவேலு எக்ஸ்பர்ட். அவன் மட்டும் கைய நீட்டி சில்லறைய வாங்கிட்டான், உங்களை ஜெயிக்க வச்சே தீர்வான். அவன் நமக்கு எதிரியாச்ச, அவன்கிட்ட போய் நாம எப்படி நிக்கிறது? அட என்னங்க நீங்க விவரம் முடியாத ஆளா இருக்கீங்க. அரசியல்ல பகையது உறவேது. இன்னைக்கு நல்ல நாள், முதல்ல மனுவை போடுவோம், அப்புறம் வடிவேலுவை போய் பாப்போம். பாப்போம். மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்லதான் இங்க சேரி ஜனம் ஒண்ணு இருக்குது, மனுஷாளுங்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. வடிவேலு, பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஏதோ ஐயா தேர்தல் நிக்கணும்னு பிரியப்படுறாரு. நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சுடணும். அதெல்லாம் வைக்கலாம், ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அதே தான் நாங்களும் பண்ணுவோம். மந்திரி சேவை அமைப்பாங்க, ஐயா குடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து, பிடிக்க வேண்டியவங்களுக்கு பிடிச்சு மந்திரி ஆயிடுவாரு. Southல கோந்து தடவி தெரு தெருக்கும் போஸ்டர் ஒட்டுவீங்க. ஆமா. நட்டகோக்கு நட்டகோக்கா கட் அவுட் வச்சு டிராபிக் ஜாம் பண்ணுவீங்க. ஆமா. பச்சையா கவர்னர் வீட்டுக்கு நடந்து போய் எதிர்க்கட்சி மேல புகார் கொடுப்பீங்க. ஆமா. நினைச்சா பந்தி, உண்ணும் விரதம், உண்ணாத விரதம், சாலை மறியல். ஆமா. மொத்தத்துல எங்களுக்கு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. பண்ணுவோம்பா. எப்பா? பின்னால. நீங்க பின்னால பண்ணுவீங்க, நாங்க காத்து நிற்போம். அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும். இந்த கதையே வானா, கையில காசு வாயில தோசை. என்னையா தோசை இட்லின்னு கிட்டாது, எங்க வீட்டுல இல்லையா? எனக்கு ஓட்டு தான் வேணும். அதான் சூசகமா சொல்றேன். இந்த சேரி ஜனம் மொத்தமும் ஓட்டு போட்டதுன்னு வச்சுக்கோ, 2/3 மெஜாரிட்டி உனக்கு. என்னப்பா மொத்த ஓட்டை எனக்கு போட சொல்லு, உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தர்றேன். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கமிஷன் பேசுறதுனாலதான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் வருது. அது எங்களை என்ன பண்ணும்? அதுவும் சரிதான், திருஷ்டி கழிச்ச மாதிரி. அதெல்லாம் எதுக்கு? இப்போ 2 லட்சம் ரூபாய் கூட மொத்த ஓட்டு வாங்குதான். 2 லட்சம் எதுக்கு? என்னங்க நீங்க 7 ஜனங்க காலங்காத்தால வயிற்ற புடிச்சு ரயில் தாண்டவால் தானே போய் உக்காந்து நிற்கிறதுக்கு. என்னத்துக்குப்பா? ரயில கவுக்குவா? இல்லீங்க, பாத்ரூம் கிடையாது. இந்த 2 லட்சம் ரூபாய வாங்கி சின்னதா சிக்கனமா ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டியிருக்குது. யாழிங்க பாருங்க, எத்தனை தலைங்க, எவ்வளவு வயிறுங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, முதல்ல தேர்தல நிக்கிறேன். பள்ளிக்கூட கட்டினா நல்லது, பாத்ரூம் கட்டணும்ன்றிய. பள்ளிக்கூடமா இருந்தா என்ன, பாத்ரூமா இருந்தா என்ன, ரெண்டுலயும் உட்கார்த்தான் போறாங்க. ஆமாங்க, பள்ளிக்கூடம் இல்லன்னா ஒன்னும் கட்டிடாது, பாத்ரூம் இல்லன்னா கெட்டிடும். விடுங்க, இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அசந்தா செத்த காலேஜ் கூட அட்மிஷன் போட்டு அள்ளிடலாம். ஓஹோ, நரிக்குடி நரிக்குட்டியா? பொட்டி உள்ளார வச்சு கொண்டாந்துக்கிறீங்களா? பேர்பா, பொட்டியில இருக்கிறது துட்டு. மக்களே நல்லா கேட்டுங்கப்பா, ஐயாவோட சின்னம் குதிரை சின்னம். குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. அட, குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. நீ துட்ட இங்க நீட்டு, அப்புறம் போடுற ஓட்டு. கவலைப்படாதீங்க, வாங்க வாங்க, நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ. வாங்க வாங்க மாப்பிள, இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு. இதே தொகுதியிலயா இவரு நிக்கிறாரு? ஆமா, இவரு கழுத, இவரு கழுத சின்னத்துல நிக்கிறாரு. சரி, அதுக்கு 4 கால் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம். நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டாருங்க, நானும் ரெடியா வந்திருக்கேன். இந்தாங்க புடிங்க பணத்தை. அத புடிச்சிங்களா? அது எங்க ஓடியா போட போகுது? சரி, நீங்க போங்க. அப்போ ஓட்டெல்லாம் இருக்கட்டும். யாரும் மறந்துடாதீங்க. கழுத சின்னம். வணக்கம். கூம்புறாரு, ஏன் கூம்புறாரு? அதான் பழகி போயிடுச்சு தம்பி. இருக்கிறதா ஆளுக்கு ஒரு ஓட்டு. இப்போ நீங்க 2 பேருக்கையிலையும் பணம் வாங்கிக்கினீங்க. நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன், அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன். நீ முதலியே யோசிச்சிருந்தா இவன்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா? நீ ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் என்னண்டு விடு. உனக்கு பாத்ரூம் வேணுமா வேணாவா? 2 பேர் வந்தா ஆம்பளை ஒரு பாத்ரூம், பொம்பளை ஒரு பாத்ரூம். ஒண்ணுக்கு பேசல, கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே. தலைக்கு மேல இருக்குதுல, எச்ச கூட துப்ப முடியல. நீ கவலைப்படாத, குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம், அதல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்பா கை கேட்டந்து எட்டாவது போடுமோன்னு நினைச்சேன். வாங்க வாங்க. அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. லாரிகள் சங்க தலைவர் அறிக்கை. என்னடா இது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி துரோகம் பண்ணிட்டு எங்க உசுரை வாங்குறீங்களே. குடுமா, நல்ல காஃபியா? என்னங்க என்னங்க என்னடி இது, எப்ப பார்த்தாலும் ஏங்க ஏங்கன்னு கிட்ட இருக்கற? என்ன விஷயம் சொல்ல? நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சிட்டேங்க. பத்திரிக்கையை திறந்தா துரோகம், பொண்டாட்டி வாயை திறந்தா துரோகம், அப்படி என்ன தாண்டி துரோகம் பண்ணிவிட்ட? முதல்ல போன எடு, அப்புறம் உன் துரோகத்தை சொல்லு. போ, இறங்கடா. போதுண்டா, இருங்கல்ல, கட்டிட்டு வரேன். அட, கீழ தான் கட்டறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இவன் யார் யா ஏத்தி விட்டதே? கேட்க மாட்டேன்றானே. அடடா, கார்ல குதிரை ஏறி வருது. என்னதுக்கு வருது? கடிக்க தான். கவுன்ச்சுக்குவோம். ஏண்டா சங்க புள்ள, என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க? உங்களை வரவேற்க தான். நான் தான் தேர்தல்ல தோத்து போயிட்டேனே, எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பான்? தோல்வினா சாதாரண தோல்வியா? டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சே. சரி, வழக்கமா கேட்டேன், என்னன்னு கேளியா? வணக்கம் வணக்கம். என்ன அட, என்ன மொட்டையா கேக்குற? பவமா கேளியா? எதுக்கு பாத்தெல்லாம் கட்டுறீங்க? உங்க புண்ணியத்துல பாத்ரூம் கக்ஸ் கட்டி திறப்பு விழா வரல வந்துக்கிறோம். எல்லாரும் அவள காத்துனுக்குறோம். எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க. சிங்க பிடிச்ச பசங்க, முள்ளங்கி பத்த மாதிரி 2 லட்சத்தை மொய் எழுதுனே. என்ன தேர்தல்ல தோக்கடிச்சிட்டு இதை தோற அதை தோறன்ற அதுக்கும் தோடா கைத வருது. அடடே, Car driver, cycle driver, one day no punning over the thing. Other with Solia Renduliching Gutane, Kainiti Wangani, Karasil and a Toker Chitty. Uncle Tapas to Ama Ama, what and a Jurula, Yendore, Palatur, and what I gave to Boda, Niella, Emilia Guantanikira, Indal Casapu, Nisenji Tapu, Na Taputana Ula Por Algarade, Yam Manasachi Totis all right, Adwe Tapu, Manasachi, sorry, a Manasachi Vera the Mana Yadu Messailing up. The barre, நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்ப இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுயேச்சே நின்னு 15 ஓட்ல தட்டிட்டு போயிட்டாயா சாமி மேல சத்தியமான உங்களுக்கு தான் ஓட்டு போட்டா நான் நம்ப மாட்டேன்றீங்களா உங்க கையில துட்டு வாங்கும்போது நீ என்ன சொன்ன ஐயா சின்ன குதிரை சின்ன அத பார்த்து குத்துங்கன்னு சொன்னான் நீ என்ன சொன்ன கழுத சின்ன அதல குத்துங்கன்னு சொன்ன ரெண்டு பேராண்டியும் கை நீட்டி துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா அதனால கழுதையில ஒரு குத்து குதிரையில ஒரு குத்து என்னடா அட பாவீங்களா கழுதையில குதிரையில மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்லாத ஓட்டாக்கிட்டீங்களாப்பா ஐயோ எனக்கு ஆத்திரமா வருது உங்களுக்கு ஆத்திரம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பாத்ரூம் திறந்துங்களே ஆசியா ஆம்ல பாத்ரூமுக்கு பரமசிவம் பாத்ரூம்னு வச்சிரோம் உங்க வீட்டுக்காரமா பேர் தான் பொம்பள பாத்ரூமுக்கு சின்ன வீடா பெரிய வீடா சின்ன வீடு தான் பார்வதி பொம்பள பாத்ரூம் முதலாளி உங்க கொடுத்து கொடுத்துட்டீங்க வாங்க நம்ம போய் முன்ன இருப்போம் வரலையா பேப்பர்ல வரும்ங்க பேர் பேப்பர்ல யோ பேப்பர்ல எல்லாம் வருதா போய் தரங்க வாயா ஏ ராணி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு மொசல் குட்டி மாதிரி தின்னுக்கிட்டே இருக்கே எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் சொல்லுங்க நீ லவ் பண்றியே அத அந்த பூன மொசக்காரன் அவ ஆர்டினரி வில்லன் இல்ல பயங்கரமான கிரிமினல் போன வாரத்துக்குள்ள 3 பொண்ணுங்கள பண்ணிட்டு போய்ட்டான் அப்படியே சத்தியமா ஏய் மிஸ்டர் ஐயோ வந்துட்டான் வில்லன் என்ன மேன் ரீல் உடறியா இவனை தட்டிட்டு போறதுக்காக இவன் மேல கடுகதியா சொல்றியா மேன் கதை இல்ல மச்சான் 100க்கு 100 உண்மைதான் என்ன நீ பாடி சவால் விட்டு போட்ட இப்போ என்னடா நாங்க ரெண்டு பேரும் சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன் ஃபேக்ட் உயிருக்கு உயிரா ஸ்ட்ராங்கா லவ் பண்றோம் ஐயோ तेरी प्यारी मेरी बुलबुल டேய் बच्चा वो लव स्ट्रांग ना எங்க லவ் டபுள் 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 ஸ்ட்ராங்கா சொல்லு ராணி சலே டேய் டேய் தொப்பி கடைசி தடவையா சொல்றேன் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத கடல் மாறி பின்னாடி வரோம் என்னையா லவ் பண்ற நீயே சொன்னா எப்படி அந்த பொண்ணு சொல்ல சொல்ல பார்க்கலாம் ஏ சொல்லுமா ராணி நான் உன்னை சின்சியரா லவ் பண்றல நீ என்ன லவ் பண்றன்னு சொல்லி தொலையே ஆமா நானும் இவரை லவ் பண்றேன் பாத்தியா அப்படி சொன்ன பார்த்தாதே சத்தியம் பண்ணி சொல்லுடா ப்ராமிஸ் ப்ராமிஸ் பண்ண போச்சு பண்ணு சத்தியமா கை தொடாத நானோட லவ் பண்றேன் நானோ அவரை லவ் பண்றேன் தொப்பி அன்னைக்கு நம்ம பெருசா சவால் விட்டியே இவள நான் லவ் பண்ணிட்ட உன் மீசி எடுத்துறேனே எங்க எடு பாப்போம் மீசியா யா மீசியா யா 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 ம் என்னடா டேய் டாய் நீ பொண்ணா யா எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்தது என்ன மன்னிச்சுக்கங்க உங்கள டாடே எல்லாம் சொல்லிட்டேன் என் பேர் செல்வி உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கதா இந்த வேஷம் நல்ல நோக்கம் தான் ஆனா எங்க சேர்த்து வைக்கிறதுல உங்களுக்கு என்னக்கற அது என்ன கல்யாணம் ஆனா தான் இவங்க கல்யாணம் ஆகும் குழப்பறியே நீங்க குழப்ப வேணாங்க புரியும்படியா நான் சொல்றேன் இதோட அண்ணனை நான் லவ் பண்றேன் இது கல்யாணம் ஆனா தான் அத என்ன கட்டிக்குவேன்னு சொல்லிடுச்சு உங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் சேர்த்து வச்சிட்டேன்னு வைங்க ஏன் லைன் கிளியர் ஆயிடும்ல அதுக்காக தான் இந்த ஆம்பள வேஷம் அதுக்குள்ள கஷ்டப்பட்டுக்க வேணாம் நேரா எங்க சொல்லுவீங்கன்னா நானே டாவடிச்சிருப்பேன் எப்படியோ ஏன் ரேஞ்சுக்கு தகுந்தாப்ல ஒரு ஜோடி கிடைச்சிருச்சு Thank you ராணி கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் ஆமா 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 நீ வாமா இப்ப போமா நாளைக்கு வாமா தனியா தொப்பி டாடா நரிக்குடியா பேசுறதே பொண்ணு வீட்ல இருந்தா 9:40க்கு நாங்க எல்லாம் புறப்படுறோம் இதானே வையா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க வாமா ஏங்க பொண்ணு பார்க்க போறப்ப பிள்ளைகளை கூட்டி போக வேண்டாமா ஏண்டே நிச்சயதார்த்தமா பண்ண போறோம் பொண்ண பாக்கத்தானே போறோம் நமக்கு பிடிச்சிருந்தா கட்டா தாலியனா கட்டிட்டு போறோம் வடிவே என்னடி இது பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம் வீட்டுக்கு மருமகன் வர போறா சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வருவியா மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு வர்றியா வடிவே ஏன் நீ பேசாம வர்றேன்னு எனக்கு இப்பதான் புரியுது அடிக்கடி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே அதை பத்தி நான் என்ன ஏதுன்னு கேட்கறேன்னு தானே உனக்கு கோபம் இப்ப கேட்கறேன் அப்படி எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்ட சொல்லு என்னங்க துணிமணி வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா நகை நட்டு வாங்கியிருப்பாங்க இதையெல்லாம் போய் நீங்க பெருசா கேட்டுக்கிட்டு நீ சும்மாறா சொல்லு ஒண்ணும் இல்லைங்க. நீ சொல்லித்தான் ஆகணும். இப்ப எதுக்குங்க அதெல்லாம்? நீ சொல்லாம உன்னை விட போறது இல்ல. சொல்லு சொல்லு. நம்ம ரெண்டு பிள்ளைங்கள்ல ஒண்ணு உங்களுக்கு பிறந்தது இல்லைங்க. உங்க ரெண்டு பேர்ல யார் அந்த அம்மாவோட புருஷன்? நான். டேய், நான் இல்ல, நீங்கன்னு சொல்ல வந்தேன். என்னம்மா? டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. மளிகை சாமான் 350 ரூபாய், ஸ்கூல் ஃபீஸ் ஓகே, கரண்ட் பில் தான் ஷாக் அடிக்குது. டாக்டர், நிலைமை எப்படி இருக்கு? இந்த மாசம் பரவாயில்ல, போன மாசம் தான் ரொம்ப மோசம். ஆனா உங்க நிலைமை பத்தி கேக்குறீங்க, அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கு? ஓ அதுவா, அது உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. மண்டேல கொஞ்சம் பலமா அடிபட்டு இருக்கிறதுனால கோமால இருக்காங்க. ஏன் டாக்டர்? கோமா என்னங்க? மரக்கட்ட மாதிரி படுத்திருப்பாங்க, மூச்சு இருக்கும், பேச்சு இருக்காது, சுத்தி வர என்ன நடக்குதுன்னு தெரியாம சுய நினைவு இல்லாம இருப்பாங்க. நினைவே வராதா டாக்டர்? நினைவா வரலாம், வராம இருக்கலாம், வந்துட்டு போகலாம், இல்ல போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம். என்னங்க இது மயிலாப்பூருக்கு மாமரத்துக்கு டவுன் பஸ் சுட்ட மாதிரி வரலாம், வராமலும் இருக்கலாம், வந்துட்டு போகலாம், போயிட்டு வரலாம், இடையில பிரேக் டவுன் ஆகலாமா? ஆமா ஆகலாமே, கோமானவங்க சத்தியமா ஒரு கண்டக்டர் தான். டாக்டர், இதை விட பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கலாமா? அதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனப்படாது, வீட்லயே கொண்டு போய் வச்சு பாத்துக்கலாம். எதுக்கு நீங்க ஒரு நர்ஸை வச்சுக்கங்க. ஐயா, டாக்டர் பேச்ச கேட்டா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க ஐயா. நீ என்னப்பா கூட மாட ஒத்தாசிக்கு சொன்னாக்க? பக்கத்துல ஒரு டெத் கேஸ் இருக்கு, அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இவர் என்ன டாக்டரா இல்ல வெட்டியானா? போற போக பார்த்தா பாடியை மயான வரைக்கும் எடுத்து போய் அடக்கம் பண்ணிட்டு தான் வருவார் போல் இருக்கு. வடிவு, உனக்கு கோமா வந்துருச்சுன்னு டாக்டரே சொல்லிட்டார். இனிமே நான் என்னம்மா செய்ய போறேன்? எதையுமே சொல்லாம நீங்க கோமாவில் படுத்திருந்தாலும் குழப்பம் இல்ல. ரெண்டு புள்ளையில ஒரு புள்ளதான் அவரு புள்ளன்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க. இப்ப ரெண்டுல ஒண்ணு யாருன்னு அவர் கண்டுபிடிப்பாரு. கோயந்தா, இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சேன்னு தான் எனக்கு பெரும் கவலையா இருக்கு. இந்த விஷயத்த வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்னங்க முதலாளி, இந்த விஷயத்த வெளியில சொன்னா சொல்றவனுக்கு தான் கேவலம். இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் தாராளமா எனக்கு அப்பப்ப சில்லறை அடிக்கணும். நீ கேட்கறத கொடுக்கறண்டா. என்னாச்சுப்பா? அம்மா கோமால இருக்கிறத டாக்டர் சொன்னாரு. அம்மா கேப்ப எப்படி ஆச்சு? நம்ம கார் ஆக்சிடென்ட்ல கோமா வரல, ஆக்சிடென்ட்க்கு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதுல தான் கோமா வந்தது. டேய் கோவிந்தா, கோமாவுல குழப்பி தலையில அடிபட்டு நான் என்னங்க பண்ண முடியும்? டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மாக்கு சுயநலம் வருமா வராதா? எனக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும். உங்க அப்பாவுக்கு அதே குழப்பம் தான், ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும்.